ஹியர் சொந்தங்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னைக்கு யார் வந்தாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டா போகணும் அப்படின்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெரினா பீச் தான். நம்ம இன்னைக்கு அங்கே தான் வந்திருக்கோம். இந்த சண்டே அதுவுமா வந்துட்டு செம்மையாக அந்த சண்டே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆசையாக ஆவலாக வந்துட்டு இந்த பீச்சுக்கு வந்தால் மதியானம் 11:00 வந்திருக்கோம். அந்த டைம்ங்கிறனால வந்துட்டு இந்த பீச்சில் ஒரு பக்கிங் ஆனால் என்னடா மயான காட்சி அளிக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது பீச்சு. ஒரு பக்கிங் காணா நம்ம கூட ஒர்க் பண்ணுற கொலிக்கு எல்லாத்தையும் வந்துட்டு கும்பலாக கூட்டிக்கிட்டு இந்த பீச்சுக்கு வந்தோம். இந்த வேகாத வெயிலில் இந்த பீச் ட்ராவல் உனக்கு தேவைதானா பங்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நம்ம கூட வந்த கொலிக்கும் அதுதான் கேட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்குள்ளே போனோன்னே அங்கங்கே ஒரு சில தலைகள் வந்துட்டு தெரிஞ்சாங்க. இப்போ தான் வந்துட்டு கூட்டம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குதாங்க. அப்படியே அண்ணாந்து ஆகாயத்தில் பார்த்தா நேராக ஒரு ஃப்ளைட் வந்துட்டு டேக்அப் போயிட்டு இருந்தது. சரி, அதையும் பார்த்துட்டு இங்கிட்ட திரும்பி பார்த்தா ஒரு அக்கா குதிரையில் போயிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, நம்மளுக்கு என்ன காமெடி ஞாபகத்துக்கு வருதுன்னா, பீச்சுக்கு வந்தாச்சு. பீச்சுக்கு வந்து நம்ம அடுத்து எல்லாருமே போகக்கூடிய முதல் இடம் வந்துட்டு நம்ம தலைவர்களோட சமாதி எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதை பார்க்கலன்னு சொல்லிட்டு போனால் நம்மளை மாதிரியே கஷ்டப்பட்டு வேர் வசந்தி உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களோட சிலை இருந்தது. டே வெங்கட், நீ என்னைக்கு இப்படிலாம் உழைச்சிருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கும் கேட்குது. இந்த அளவுக்கு இல்லாட்டி நம்மளும் கஷ்டப்பட்டு தான் இந்த பிளேஸுக்கு வந்துருவோம். அப்படியே சைடில் பார்த்தா ஒரு அண்ணன் ஒரு பொம்மை வச்சு நின்றுட்டு இருந்தார். அது கமான் கமான் நம்மளை கூப்பிட்டுட்டே இருந்தது. அதே மாதிரி சரி, எனக்கு டைமில் நம்ம எம்ஜிஆர் சாரெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸுக்கு போயிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இரட்டை இலை போட்டு ஒரு குதிரை வந்துட்டு ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. பயங்கரமாகவே இருந்ததுங்க. ஓப்பனிங் அமர்க்கலமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டோம். இப்போ தான் லைட்டாக க்ரௌடெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:00 ஆச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா கார்டன் மாதிரியே வந்துட்டு அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அது வந்துட்டு ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லாக மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸாக இருந்தது. இங்கே வர்றவங்க வந்துட்டு முன்னாடியே கம்மியான ப்ரைஸ் வந்து சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னன்னு பார்த்தா 20 ரூபாய்க்கு லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பரவாயில்ல இதையே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பொட்டலமாக வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து தக்காளி சாதம் வந்துருந்தது. அது மேலே டெக்கரேஷனுக்காக வந்துட்டு ஊறுகாயெல்லாம் வச்சு விட்டுருந்தாங்க. பட் ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோக்கா வந்து நல்லா வேகலை அப்படின்னு தாங்க சொல்லுங்க பார்த்தீங்களா. அப்படியே அரிசி அரிசியாக இருந்தது. அதையும் ஒரு புடி பிடிச்சிட்டு நேராக வந்துட்டு நம்ம எம்ஜிஆர் சாரோட ஸ்டாச்சுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா நம்ம எம்ஜிஆர் சாரும் ஜெயலலிதா அம்மாவும் வந்துட்டு பக்கத்து பக்கத்தில் இருந்தாங்க. இவங்களை இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ண படம் உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. அப்படியே கொஞ்ச தூரம் பின்னாடி போனால் செம்ம மாடனாக வந்துட்டு ஒரு இடத்த கட்டியிருந்தாங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா நம்ம எம்ஜிஆர் சாரோட நினைவிடம் தாங்க. அது மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ண இவர் இங்கே தான் உறங்கி கொண்டு இருக்கிறார். உங்கள் ஊரெல்லாம் வந்துட்டு எம்ஜிஆர் சாரோட சமாதியில் போய் காது வச்சு கேட்டிங்கன்னா அவரோட வாட்சுன்னு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பல வதந்திகளை கிளப்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் யார் யார் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, யார் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் பட் வாட்ச் ஓடலைங்க. ஓகே, எம்ஜிஆர் சாரை பார்த்தாச்சு, நம்ம அம்மாவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிராஸ் பண்ணி பின்னாடி போனால் வந்துட்டு அங்கே ஒரு கட்டடம் இருந்தது. அதை பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக செம்ம பயங்கரமாக இருந்தது. என்னடா இது, இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு எதோ நம்ம துபாயில் தான் இருக்கமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இன்ஜினியர்ஸ் வந்துட்டு அட்ராக்டிவாக கட்டியிருந்தாங்க. நேராக உள்ள போனால் நம்ம முன்னாள் முதலமைச்சர் அம்மாவோட நினைவிடம் இங்கே இருக்குது. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரேம் போட்டு ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு ஒரு ஸ்டீல் கேட் மாதிரி போட்டு யாரும் உள்ளே போயிடாத அளவுக்கு வந்துட்டு செம சேஃபாகவே அதே மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இவங்களோட நேமெல்லாம் போட்டு இவங்களோட தோற்றம் அறிவு இதெல்லாம் எழுதியிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு சில ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது வேறு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம். பக்கத்துலேயே வந்துட்டு எம்ஜிஆர் சாரோட மியூசியம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியே உடனே போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போனால் எந்த ஒரு மணியும் சார்ஜ் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தாங்க. எம்ஜிஆர் சாரோட எல்லா விதமான ஃபோட்டோஸு ரேர் பிக்ஸு எல்லாமே இங்கே வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அவரை பற்றி அந்த காலங்களில் வந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸு, அவர் என்னென்ன மக்களுக்கு செஞ்சார், என்ன உதவிகள்லாம் செஞ்சார், என்னென்ன அவார்டெல்லாம் வாங்கினார், யார் யாரோடலாம் ஃபோட்டோ எடுத்தாருன்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஓவரால் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த மியூசியத்தில் இருக்குது. நம்மளே பார்க்காத நிறைய ரேரான போட்டோஸ் இங்க இருக்குதுங்க. மஸ்டா வந்துட்டு இந்த இடத்த மிஸ் பண்ணாம யாராவது போனீங்க அப்படின்னா பாத்துருங்க. அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்ணாடி பாக்ஸ்குள்ள எம்ஜிஆர் சார் யூஸ் பண்ண சில பொருட்கள், அதே மாதிரி அவர் கொடுத்த அவார்டு இது மாதிரி நிறையவே வச்சிருந்தாங்க. அப்படியே அவருக்கு ஒரு சில பேர் கொடுத்த கிஃப்ட் இது எல்லாமே இங்க வச்சிருந்தாங்க. அவருக்கு கிஃப்டா வந்து ஒரு கப்பல் இங்க வச்சிருந்தாங்க. நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. இவரை பார்த்தாச்சு, ஓகே நம்ம அப்படியே பேரறிஞர் அண்ணாவையும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளேஸ்க்கு போயிட்டோம். நேரா உள்ள போனே வந்துட்டு ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி வச்சிருந்தாங்க. உள்ள பேரறிஞர் அண்ணாவோட ஸ்டாச்சு இருந்ததுங்களுக்கு
இந்த பெரிய பில்லரில் வந்துட்டு எதையும் தாங்கும் இதயம் பேரறிஞர் அண்ணா இங்கு உறங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் எழுதியிருந்தது. இங்கே தான் அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நமது முன்னாள் மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி ஐயா அவர்களும் இங்கே தான் உறங்கி கொண்டிருக்கிறாரு. அவரோட பெரிய ஃப்ரேம் சைஸ் ஃபோட்டோ போட்டு முன்னாடியே வந்துட்டு ஃப்ளவர்ஸில் வச்சு செம்ம டெக்கரேட்டாக வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னாடியே வந்துட்டு ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஓகேப்பா, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்படியே நம்ம வந்துட்டு மறுபடியும் பீச்சுக்கு பொடிநடையாக போய் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பீச்சுக்கே வந்தாச்சு. அங்கே பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து 9K சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். ஸ்ட்ரைட்டாக வந்து பீச் மணலில் உட்காந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வந்துட்டு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்கிற விதமாக வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்ணில் வந்துட்டு எழுத ஆரம்பித்தோம். ஆனால் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு 2-3 தடவை நம்ம எழுத ட்ரை பண்ணியும் வந்துட்டு அலை வந்து அழிச்சு விட்டுருச்சு. பட் நம்ம எப்படியும் விடுறதில்லை, முன்வைத்த கால பின்வைத்து பழக்கமே கிடையாது. அதனால் நம்ம உட்காந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எழுதி முடிச்சிட்டோம். உண்மையாகவே வந்துட்டு உங்கள் எல்லா விதத்துக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோலேருந்து கிளாரிட்டி வரைக்கும் நிறைய குறைகள் வந்துட்டு இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் வந்துட்டு உங்களோட ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்டை வந்துட்டு நம்ம சேனலுக்கு எப்போதுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் ஒரு காலங்கள் வந்துட்டு நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. இந்த 9000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ உங்க எல்லாருக்கும் பிக்கஸ்ட் பெரிய தேங்க்ஸ். இப்போ நம்ம ரூமுக்கு கிளம்புற டைம் வந்தாச்சு. நம்ம வந்துட்டு ஜங்ஷன்ல வந்துட்டு ட்ரெயினுக்காக வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு ட்ரெயின்ல ஏற நம்ம ரூமுக்கு கிளம்பியாச்சு. அப்படி நீங்களும் போயிடாதீங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா, பை பை.